இன்று திங்கட்கிழமை காலை ஆறு இருபது மணிக்கு இந்தோனேஷியாவின் ஜக்காட்டா விமான நிலையத்திலிருந்து பெங்கல் பினேங் செல்வதற்கு விமானம் தடம் இலக்கம் டி சிக்ஸ் ஒன் ஜீரோ புறப்பட்டது ரன்வேயிலிருந்து மேலேறி சில நிமிடங்களிலேயே திரையுடன் விமானத்தின் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டன இந்தோனேஷியாவின் குறைந்த கட்டண விமான நிறுவனம் லாயன் ஏருக்கு சொந்தமான விமானம் இது விமானத்தில் நூற்றி எண்பத்தெட்டு பேர் இருந்தார்கள் விமானம் பழைய விமானம் அல்ல புத்தம் புதிய போயிங் செவன் தேர்ட்டி செவன் மேக்ஸ் எயிட் ரகத்திலான விமானம் இரண்டு மாதங்களுக்கு முன் விமானம் போயிங் நிறுவனத்தால் புதிதாக தயாரித்து கொடுக்கப்பட்டது விமானத்தின் தரை தொடர்புகள் ஏன் துண்டிக்கப்பட்டன என்ற புலனாய்வு தொடங்கியது விமானம் மேலிருந்து பதிமூன்று நிமிடங்களில் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டதால் அருகிலுள்ள பகுதிகளில் தேடுதல் தொடங்கியது இன்று காலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு விமானம் ஒன்று கடலில் வீழ்ந்ததை பார்த்ததாக கப்பல் ஒன்றிலிருந்து தகவல் வந்தது அதன் பின்னர் ஏழு பதினைந்துக்கு விமானம் கடலில் வீழ்ந்த இடத்துக்கு சென்றுவிட்ட அந்த கப்பல் கடலுக்குள் விமானம் இருப்பதை உறுதி செய்தது விமானத்தில் இருந்து மேலே கடல் மட்டத்துக்கு மிதந்து வந்த சில பொருட்கள் மீட்கப்பட்டன ஒரு காங்கோ கப்பலும் எண்ணெய் கப்பலும் கடலில் விமானம் வீழ்ந்த இடத்தை நோக்கி இப்போது சென்று கொண்டிருக்கின்றன இந்தோனேஷியாவில் கடலோர காவல் படையின் கப்பல்களும் மீட்பு பணிகளுக்காக கடலில் விரைந்து கொண்டிருக்கின்றன இந்தோனேஷியாவின் நிதி அமைச்சகம் தமது அமைச்சு அதிகாரிகள் இருபது பேர் பல்வேறு பணிகளுக்காக அந்த விமானத்தில் பயணம் செய்தனர் என்று தெரிவித்துள்ளது இந்தோனேஷியாவில் அவ்வப்போது விமான விபத்துகள் நடப்பது ஒன்றும் புதிதல்ல தற்போது விபத்துக்குள்ளான இதே லாயன் ஏர் விமானங்கள் சமீபத்தில் இரு விபத்துக்களை சந்தித்தன இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்தோனேஷியாவின் பாலி விமான நிலையத்தில் திரையிறங்க வேண்டிய லாயன் ஏர் ஃபிளைட் நைன் ஜீரோ ஃபோர் விமான நிலையத்துக்கு அருகிலுள்ள கடலில் இறங்கிவிட்டது விமானம் பாதியாக உடைந்தாலும் அதில் பயணித்த அனைவரும் உயிர் தப்பிவிட்டனர் அதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு லயன் ஏர் ஃபிளைட் ஃபைவ் த்ரீ எயிட் சோலோ சிட்டி விமான நிலையத்தில் திரையிறங்கிய போது ரன்வேயில் வேகமாக மோதி உடைந்து விட்டது அதில் பயணித்த பயணிகளில் லேண்டிங் இயர் பகுதிக்கு மேலே விமானத்துக்குள் அமர்ந்து சென்ற இருபத்தைந்து பேர் கொல்லப்பட்டனர் தற்போது விபத்துக்குள்ளான ஜே டி சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒரு போயிங் செவன் தேர்ட்டி செவன் மேக்ஸ் எயிட் ரக விமானம் என்று குறிப்பிட்டிருந்தேன் அல்லவா இது ஒரு ஒற்றை நடைபாதை உள்ள நரோபடி ஜெட் ரக விமானம் சமீபத்தில் திருச்சியில் விமான நிலைய சுவரை இடித்துவிட்டு பறந்த இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் போயிங் செவன் தேர்ட்டி செவன் எயிட் ஹண்ட்ரட் ரக விமானம் போயிங் செவன் தேர்ட்டி செவன் எயிட் ஹண்ட்ரட் அதே தரத்திலான ஏர்பஸ் விமானத்தை விட அதிக எரிபொருள் எடுக்கிறது என்ற காரணத்தால் செவன் தேர்ட்டி செவன் மேக்ஸ் எயிட் ரகத்தை அறிமுகம் செய்தது போயிங் நிறுவனம் கடந்த ஆண்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செவன் தேர்ட்டி செவன் மேக்ஸ் எயிட் விமானத்தை முதல் முறையாக வர்த்தக பாவனைக்கு இயக்கியது மலிண்டோ ஏர் விமான நிறுவனம் விலை சுமார் நூற்றி பதினேழு மில்லியன் டாலர் நான் பணிபுரிந்த ஏர் கனடா இந்த ரக விமானங்களின் பெரிய வாடிக்கையாளர்களில் ஒன்று புதிய விமானம் ஒன்று அறிமுகம் செய்யப்படும்போது அதன் ரிவியூக்களை விமானிகளின் போரங்களில் படிப்பது எனது வழக்கம் மேக்ஸ் எயிட் ரக விமானம் பற்றி கருத்து தெரிவித்துள்ள பல விமானிகள் இந்த விமானத்தின் எஃப்எல் கண்ட்ரோலிங் கொஞ்சம் தந்திரமானது அல்லது கடினமானது என குறிப்பிட்டிருந்தனர் எஃப்எல் என்பது லெவல் அதுதான் விமானம் பறக்கும் உயரம் தற்போது விபத்துக்குள்ளான லயானிய பிளைட் தரையிலிருந்து மேலேறி சில நிமிடங்களில் கடலில் விழுந்திருக்கிறது அதற்கான காரணம் ஃபிளைட்டின் பிளைட் லெவலை விமானியால் கட்டுப்படுத்த முடியாமல் போனது என்று ஊகிக்கலாம் அதாவது சீரான அளவில் விமானத்தை மேலெழ வைக்க விமானியால் முடியவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம் விமானம் தரையிலிருந்து ஐயாயிரம் வரை மேலெழுந்து பின் கீழ் நோக்கி வந்து மீண்டும் மேலெழுந்து அதன் பின் கடலில் வீழ்ந்தது என ஒரு ரிப்போர்ட் உள்ளது அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை உண்மையாக இருந்தால் இது ஃபிளைட் லெவல் கோளாறால் ஏற்பட்ட விபத்தாக இருக்க சந்தர்ப்பம் அதிகம் விபத்து புலனாய்வு முடிந்து இறுதி அறிக்கை வெளியாகும் போதுதான் நிஜமான காரணம் தெரியவரும்